அராலி வடக்கு பகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் முகமாக குடிநீர் விநியோக திட்டத்தை பாரம்பரிய கைத்தொழில்கள் மற்றும் சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். அராலி வடக்கு நாகேந்திரா மடம் பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நீர்த்தாங்கி விநியோக திட்டமே நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நீர் விநியோக திட்டம் மூலம் 300 மேற்பட்ட குடும்பங்கள் நன்மையடைய உள்ளன. கடந்த 2010 அக்டோபர் மாதம் 13 இப்புதிய தண்ணீர் தாங்கிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நீர் விநியோக திட்டத்தை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வடமாகாண ஆளுநர் ஜி எஸ் சந்திரசிறி, EPDP யின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் உள்ளிட்டோர் தொடக்கி வைத்தனா்.